பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற இந்த புதிய மாதத்திற்காக நாம் நன்றி செலுத்துவோம். நன்றியுள்ள இருதயத்தோடு கூட அவருடைய சமூகத்தில் காணப்படுவோம். கர்த்தர் தந்ததான வேத வார்த்தையை நாம் வாசித்து தியானிக்க போகிறோம். இந்த மாதத்தில் நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் தந்த வார்த்தை ரோமர் எழுதின நிருபம் 8:24 இரண்டாவது பகுதியை மாத்திரம் வாசிக்க போகிறோம். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவதென்ன? பட் ஹோப் தட் இஸ் சீன் இஸ் நோ ஹோப் அட் ஆல். ஹூ ஹோப்ஸ் ஃபார் வாட் தே ஆல்ரெடி ஹேவ். இந்த மாதத்தினுடைய துவக்கமாக அல்லது இந்த வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். தொடர்ந்து அதனுடைய துவக்கமாக உன் நம்பிக்கை பலன் அளிப்பதாய் இருப்பதாக. லெட் யுவர் ஹோப் பி ரிவார்டட் என்ற தலைப்பின் கீழே நாம் இந்த வசனத்தை தியானிக்க போகிறோம். கண்களை மூடுவோம். எங்களை அன்பாய் நேசிக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, தேவரீர் எங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிற இந்த புதிய மாதத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். கடந்த மாதம் முழுவதும் எங்களுக்கு நீர் போதுமானவராயிருந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்தி வந்தீர். அப்போ இந்த புதிய மாதத்தையும் கர்த்தர் எங்களுக்கு புது கிருபைகளினாலே நிரப்பி ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் காண்கிறதான எங்களுடைய கரத்திலே பெற்றிருக்கிற ஒரு காரியத்தை நாங்கள் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஆண்டவர் எங்களுக்காக வாக்குத்தத்தம் பண்ணி நாங்கள் பெற வேண்டும் என்று சொல்லி எங்களுக்காக ஆண்டவரை முன்குறித்து வைத்ததான காரியங்களை பேசின காரியங்களை நாங்கள் நம்ப வேண்டும். அது நம்பிக்கை என்று இந்த வார்த்தை சொல்லுகிறபடினாலே ஆண்டவர் இந்த நாளிலே எங்களுடைய நம்பிக்கையை நாங்கள் சீர் சூக்கி பார்க்க, ஆண்டவரை ஆராய்ந்து பார்க்க, சோதித்து பார்க்க ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்வீராக. கர்த்தர் விரும்புகிறபடியாக எங்களுடைய நம்பிக்கையும் விசுவாசமும் உடைய சமூகத்தில் அது பிரீதியாக காணப்படுவதாக. இதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே, ஆமேன். உன் நம்பிக்கை பலனளிக்கிற நம்பிக்கையாக காணப்பட வேண்டும். அது விருதாவாக போய்விடக்கூடாது. இப்படி வாசிக்கிறோம், காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. ஒருவன் தான் காண்கிறத நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணி இதுவரைக்கும் நாம் பெற்றுக்கொள்ளாதபடிக்கு காணப்படுகிறதன் மேலே நம்முடைய நம்பிக்கை காணப்பட வேண்டும். ஆண்டவர் சொன்னார், நான் ஆண்டவரை நம்புகிறபடினாலே அதை பெற்றுக்கொள்வேன் என்று நாம் நம்புகிறதான காரியம் அதை ஒரு நாள் நாம் காணும்படியாய் பெற்றுக்கொள்ளும்படியாய் நமக்கு உதவி செய்யும் என்று வேதம் நம்பிக்கையை குறித்து பேசும் பொழுது இந்த காரியத்தை பேசுகிறது. இஃப் யுவர் ஹோப் இஸ் நாட் ஆன் த ட்ரூத், இட் இஸ் இன் வெயின். உன்னுடைய நம்பிக்கை சத்தியத்தின் மேல் இல்லை என்றால் அல்லது சத்தியத்தின் அடிப்படையில் உன்னுடைய நம்பிக்கை வரவில்லை என்று சொன்னால் அந்த நம்பிக்கை வீணான நம்பிக்கையாய் காணப்படுகிறது. அப்படியே இஃப் யுவர் ஹோப் வில் நெவர் Come to pass, it will be in vain. நாம் எதற்காக நம்புகிறோம்? இந்த காரியத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் நம்ப சொல்றார், ஆனபடியால் நான் நம்புகிறேன், இதை பெற்றுக்கொள்வோம் என்று சொல்லி நாம் நம்புகிறோம். ஆனால் ஒருபோதும் அதை பெற்றுக்கொள்ள போவதில்லை என்று சொன்னால் அந்த நம்பிக்கையை வீணாக காணப்படுகிறது அல்லவா? இஃப் யுவர் ஹோப் இஸ் ஆன் சம்திங் விச் ரியலி டசன்ட் எக்ஸிஸ்ட், இட் இஸ் இன் வெயின். உன்னுடைய நம்பிக்கை இல்லாத ஒன்றின் மேலே வைக்கப்படுமானால் அது வீணான நம்பிக்கையாக காணப்படும். இஃப் யூ ஹோப் இஸ் ஆன் எ காட் ஹூ இஸ் நாட் காட் அட் ஆல். உன்னுடைய நம்பிக்கை தெய்வ நம்பிக்கை, தெய்வம் என்று எண்ணி தெய்வமல்லாத ஒன்றின் மேலே உன் வாழ்நாள் முழுவதுமாக இருக்குமானால் அந்த நம்பிக்கை ஒரு வீணான பிரயோஜனமற்றதான பலன் தராத ஒரு நம்பிக்கையாக முடிவடைந்து விடும். How do I say that and why do I say that? எபிரேய புஸ்தகம் 11 முதல் வசனத்தில் எப்படி வாசிக்கிறோம் விசுவாசம் நம்பிக்கை என்கிற காரியங்களை குறித்து. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. நம்முடைய நம்பிக்கை உறுதியாய் இருக்க வேண்டும் என்பது உண்மை. ஆனால் அது எதை குறிக்கிறது என்று சொன்னால் காணப்படாததான ஒன்று, அந்த காணப்படாததின் மேலே வைக்கிறது பேர் தான் நம்பிக்கை. அதில் நம்ம உறுதியாக இருப்போம் என்று சொன்னால் காணப்படாததுடைய நிச்சயத்தின் மேலே உறுதியாக இருப்போம் என்று சொன்னால் அது விசுவாசம் என்று அந்த வார்த்தை சொல்லுகிறது. அப்போ அதன் அடிப்படையில் தான் நம்முடைய நம்பிக்கையானது சத்தியத்தின் மேலே காணப்பட வேண்டும். சத்தியத்தின் அடிப்படையில் அது வந்திருக்க வேண்டும். தெய்வம் யார் என்று அறிந்து அவர் மேலே வைக்கிற நம்பிக்கையாக இருக்க வேண்டும். அப்போ தான் அது ரட்சிப்புக்குள்ளே நம்மளை நடத்தும். அது நடக்க போகிற ஒரு காரியமாக இருக்க வேண்டும், நிறைவேற வேண்டிய ஒரு காரியமாக இருக்க வேண்டும். நிறைவேறாத ஒன்றின் மேலே அவன் நம்பிக்கையை வைத்திருப்போம்னு சொன்னால் இந்த நாளில் நம்மை நாமே சாட்டிஸ்ஃபை பண்ணிக்கலாமே ஒழிய அது ஒருபோதும் நம்முடைய வாழ்க்கையில் பலன் கொடுக்க போகிறதல்ல. அப்போ ஆண்டவர் பேசும்போது நிறைவேறக்கூடிய காரியங்களை குறித்து பேசுகிறார்.
சத்தியத்தை குறித்து பேசுகிறார். நாம் காணாத காரியங்கள் ஆனால் ஒரு நாள் காண்போம் என்பதை குறித்து அவர் பேசுகிறார். அது மேலே நம்முடைய நம்பிக்கை காணப்பட வேண்டும். நாம் இன்னைக்கு பெற்றுக்கொள்ளாத காரியமாக இருக்கும், ஆனால் ஆண்டவர் தருவேன் என்று சொல்கிறார் அல்லவா, அதன் மேலே நம்முடைய நம்பிக்கையை நம்ம வைக்க வேண்டும். ஒரு நாள் பெற்றுக்கொண்ட ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஸோ லெட் அஸ் கீப் அவர் ஹோப் ஆன் ட்ரூத், ட்ரூ வேர்ட்ஸ். லெட் அஸ் கீப் அவர் ஃபெய்த் ஆன் ட்ரூ காட் அண்ட் லெட் அஸ் வெயிட் ஃபார் ஹிம். நம்முடைய நம்பிக்கை சத்தியத்தின் மேல், சத்திய வசனத்தின் மேல், சத்திய தேவன் மேல் இருப்பதாக. நம்முடைய நம்பிக்கையின் பலனை பெற நாம் காத்திருப்போம், நம்பிக்கையில் உறுதியாய் இருப்போம். அப்படி இருப்போமானால், அப்படி இருக்குமானால் உங்களுடைய நம்பிக்கை அது ஒருபோதும் வீண் போகாது. வேதத்தில் இப்படியே வாசிப்பீங்க, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லி. அப்போ இப்படியாக நம்முடைய நம்பிக்கை காணப்படுமானால் அந்த நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. God bless you. கண்களை மூடுவோம். எங்கள் அன்பாய் நேசிக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, நீர் தருகிற வார்த்தைகள் எங்களை தேற்றுகிறதாய், எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறதாய், எங்களை சீர்படுத்துகிறதாக. ஆண்டவரே, எங்களை ஒரு விசை கூட நாங்கள் சீர்தூக்கி பார்க்கிறதற்கு ஏதுவாக அது காணப்படுகிறபடினால் நன்றி செலுத்துறோம் ஐயா. அப்படிதான் இந்த வார்த்தையும் ஆண்டவரே காண்கிறதான பெற்றுக்கொண்டிருக்கிற ஒரு காரியத்தை நம்புகிறது நம்பிக்கை அல்ல, ஆனால் காணாததை நம்ப வேண்டும். கர்த்தர் எங்களுக்கு தருவேன் என்று சொன்னதான காரியத்தை நாங்கள் நம்ப வேண்டும், அதற்கு காத்திருக்க வேண்டும். நாங்கள் அதை பெற்றுக்கொள்ளும் பொழுது ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு அது ஏதுவாயிருக்கும். இது ஆண்டவர் விரும்புகிறதான, கற்றுத்தருகிறதான ஒரு நம்பிக்கை என்று சொல்லி இந்த நாளிலே பார்த்தோம் ஐயா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உடைய பிள்ளைகளுடைய நம்பிக்கை உடைய வார்த்தையின் மேலே, உடைய வாக்கு தத்துவத்தின் மேலே, ஆண்டவர் எனக்கு தருவார் என்று சொன்னதான காரியத்தின் மேலே ஆண்டவரை காணப்படுவதாக உம்மேல் நம்பிக்கை வைத்து, இந்த காரியங்களுக்காக செபித்து உறுதியாக இருந்து காத்திருந்து அவைகளை பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக ஆண்டவரை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் தாமே மாற்றுவீராக. பிதாவாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் அருமை பிதாவே, ஆமேன்.